இப்போ இன்றைக்கி சமூகத்தில் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் பெற்ற பெற்றோர்களுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஐயோ பெண் குழந்தையா பிறந்தோன்னு அப்படின்னு கேட்பாங்க. அதுலேயும் ஒரு குழந்தை இல்லாமல் ரெண்டு குழந்தையும் பெண் குழந்தையா இருந்தால் அதுலேயும் அதுக்கும் மேலே கேட்பாங்க. ரெண்டுக்கு மேலே இருந்தால் சொல்லவே வேண்டாம், எல்லாமே பொண்ணுங்களா, எல்லாமே பெண் குழந்தைங்களாங்கிற ஒரு பரிதாபமாக பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்போ நான் வந்து ஒரே குழந்தை, அதுவும் பெண் குழந்தைன்றப்போ எங்கள் பேரண்ட்ஸும் அதே மாதிரி தான் அனுபவிச்சிருப்பாங்கங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. செலக்ட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு மீட்டிங்கில் போய் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறப்போ எங்கள் அப்பாவை வந்து பேச கூப்பிட்டப்போ அவர் ரொம்ப இமோஷனல் ஆகிட்டு அதான் சொன்னார், இது வரைக்கும் என்னை வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏன் ஒரு பொண்ணை வந்து இவ்வளோ தூரம் படிக்க வைக்கிறீங்க, பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமே, எதுக்கு இவ்வளோ தூரம்னு. இன்றைக்கி அதே வந்து பரவாயில்ல, உங்க என் பையனாலலாம் அச்சீவ் பண்ண முடியாது, உன் பொண்ணை அச்சீவ் பண்ணிருச்சேன்னு சொல்கிறப்போ வந்து எனக்கு ரொம்ப இமோஷன் ஆகிடுச்சு, இமோஷனல் ஆகிட்டேன். சரி, நம்ம பொண்ணு வந்து நம்ம அது மேலே வச்ச நம்பிக்கையை வந்து வீண் போக வைக்கல, கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணிடுச்சுன்னு சொல்லி பேசினார். ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, அவர் வந்து என்கிட்ட சொல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறாரு. மனதளவில் வந்து நம்ம பொண்ணு சாதிக்குமோ சாதிக்காதுன்னு அவருக்கு மனசில் என்றைக்குமே கேள்வி இருந்ததே இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு அவர் வந்து சொசைட்டினால் புண்பட்டுக்கப்பட்டிருக்காருன்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம சொசைட்டியில் வந்துட்டு ரொம்ப அதான் அது ஒருத்தர் ஏற்றி வைக்கிறாங்கன்னா 10 பேர் இழுக்க தான் செய்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பேரண்ட்ஸ் படக்கூடிய கஷ்டங்கள் நிறைய இருக்குது, அதுவும் ஸ்பெஷலி கேர்ள் சைல்டு, பெண்கள் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நிறைய கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஸோ இது கண்டிப்பாக நம்ம சாதிச்சு தான் ஆகணும், படித்து தான் ஆகணும், வேலை வாங்கி தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் வந்தப்போ ப்ராபப்ளி அது ஒரு இன்ஹெரண்ட் ஃபியர் இருந்துச்சு. பட் அந்த ஃபியரையும் தாண்டி கண்டிப்பாக நம்ம அந்த ஒரு வெறி வந்துச்சுன்னு சொல்ல வரணும். ஸோ அந்த வெறி வந்ததுக்கு காரணம் அந்த ரிசனேஷன் தான் நான் நம்புகிறேன். வணக்கம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. அனைவருக்கும் வணக்கம், என் பேர் லலிதா. நான் வந்து 2009 யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ண சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் வந்துட்டு ஆல் இண்டியா லெவல் 12th ரேங்க் வாங்கியிருந்தேன். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் முதல் ரேங்க் வாங்கியிருந்தேன். அதன் அடிப்படையிலேயே வந்து எனக்கு தமிழ்நாடு கேடர் அலாட் ஆகி தமிழ்நாட்டில் வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னோடய பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னா வந்து திருச்சி. அதுக்கு முன்னாடி வந்து அம்மா அப்பாவோட ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி கரூர் பார்டரில் இருக்கிற, அப்பாவுக்கு வந்து குறிச்சின்ற ஒரு ஊர், அம்மாவுக்கு வந்து ஒரு குக்கிராமம் முதலைப்பட்டின்ற ஒரு ஊர் தான். அப்பா வந்து சின்ன வயசுலேயே வந்துட்டு இராணுவத்தில் இன்ஜினியராக இருந்தார். ஸோ அதனாலேயே அவர் கூடவே வந்து எங்களை வந்து அவர் எங்கெல்லாம் போஸ்டிங் போகிறோ எங்களை அழைச்சிட்டு போயிட்டார். ஸோ அதுலேருந்து தான் எனக்கு வந்து அந்த அப்பாவை பார்த்துட்டு தான் எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ஒரு முன்னுக்கு வரணும், நம்ம கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி செலக்ட் ஆனதை பற்றி யோசித்தா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்து அதாவது லாஸ்ட் அட்டெம்ப்டில், அதாவது 2009 எக்ஸாமில் நான் எக்ஸாம் எழுதி 2010 இன்டர்வியூ போயிட்டு வந்தப்புறம் வெளியில் வந்தோடனேயுமே எங்கள் சாருக்கு கால் பண்ணேன். ஸோ அவர் கால் பண்ணிவிட்டு, சார் இன்டர்வியூ நல்லா பண்ணியிருக்கேங்க சார், கண்டிப்பாக ஆல் இண்டியா லெவல் 10 ரேங்க்குள்ளே வந்துடுவேன் சார்னு சொன்னேன். அப்படியாமா ரொம்ப சந்தோஷம்னார். அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஐ காட் ஆல் இண்டியா 12th ரேங்க்கு. ஸோ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சந்தோஷத்தோட, சார் நான் 10th குள்ளே வந்துடுவேன், ஆனால் 10 வந்துடுவேன்னு சொன்னேன், ஆனால் 12th வந்துருச்சு சார்ன்னு. ஐயோ ஏமா இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் உலகத்துக்காக நல்லா எழுதியிருக்கேன்னு சொல்லலாம், ஆனால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் கான்ஃபிடென்ஸாக இருக்கணும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு உண்மையாக இருக்கணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த என்னால் முடியுன்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருந்ததுனால தான் ஒரு தைரியமாக என்னால் அந்த வேலையை ரிசைன் பண்ண முடிஞ்சுதுன்றது என்னோட ஒரு கருத்து. ரெண்டாவது வந்துட்டு இன்றைக்கி லுக்கிங் பேக், எதனால் நான் வந்து ப்ராபப்ளி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தேன் இல்லை ஆல் இண்டியா லெவல் 12th ரேங்க் வந்தேன்னு யோசிச்சு பார்க்குறப்போ பேரண்ட்ஸோட சப்போர்ட்டுன்னு தான் நான் முழுக்க முழுக்க சொல்லணும். ஏன்னா என்னோடய வெல்விஷர்ஸ் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக என்னால் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி தான் யோசிச்சு பார்க்குறேன், இன்றைக்கி சொசைட்டியில் நம்ம பார்க்குறப்போ பெண்களை வந்து இவ்வளோ தூரம் ஊக்குவிக்கிறது யாருன்னு பார்க்குறப்போ இந்த மாதிரி ஒரு சில பேரண்ட்ஸ் தான் ஊக்குவிக்கிறாங்கங்கிறது யோசிச்சு பார்க்குறப்போ அப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஒரு நல்ல ஒரு பேரண்ட்ஸ் கிடச்சிருக்காங்கங்கிறது என்னால் உணர முடியுது. ஏன்னா எந்த ஆங்கிள்லையும் அவங்க வந்து என்னை வந்து நீ ஒரு பொண்ணு, நீ உன்னால் கண்டிப்பாக இதை சாதிக்க முடியாது, இது வந்து பசங்க தான் பண்ணணும், ஏன்னா இவ்வளோ நாள் ஆகுது, ஏன்னா அப்படின்லாம் இது வரைக்கும் ஒரு தரம் கூட அவங்க நேற்று சொன்னதே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நீ உன்னோட கோல் அடையணும், நீ வந்து உன்னோட குறிக்கோள் அடையணும், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்ன்றதை அவங்க ரொம்ப தெளிவாகவே இருந்தாங்க. அதை சொசைட்டியில் பல பேர் பதவிதமாக சொன்னாலும் அவங்க அதை கண்டுக்கிட்டதே கிடையாது. கண்டிப்பாக உன்னால் முடியும், நான் இருக்க சப்போர்ட்டுக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஒரு தடவையும். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி லுக்கிங் பேக் ஐ திங்க் என்னோடய பேரண்ட்ஸ் வந்து என்னை நான் ஒரு பொண்ணு என்னையால் இது முடியாதுன்னு சொல்லி என்றைக்குமே வளர்க்காதது தான் நான் இன்றைக்கி இந்த சிச்சுவேஷனில் இருக்கிறேங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதில் வந்து வேறு மாற்றுக்கிறதுக்கு வேலையே கிடையாது.
இன்றைக்கும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ அது விதத்தில் எனக்கு ஐ திங்க் ஐ எம் பிளெஸ் டு ஹாவ் சச் பேரண்ட்ஸ். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு எனக்கு என் மேலே இருந்த நம்பிக்கை, அது வந்து கண்டிப்பாக தெரியும். ஏன்னா 5 வயசுலேருந்தே யாராவது என்னை கேட்டால் கூட நான் ஏஎஸ் தான் ஆகணும்னு நான் தெளிவாகவே சொல்லியிருக்கேன். அது 5 வயசுலேயும் சரி, 10 வயசுலேயும் சரி, நான் 12வது படித்தப்பவும் சரி, எப்போ கேட்டாலும் நான் கண்டிப்பாக ஐஏஎஸ் தான் ஆகுவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் அந்த நம்பிக்கை வந்து இருந்துச்சு, ஆனால் அந்த நம்பிக்கை ஒரே தரத்தில் கிடச்சிடல எனக்கு. அந்த கோல் வந்து ஒரே தரத்தில் எனக்கு ரீச் ஆகலை. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம், ஏன் அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னா, விடாமுயற்சி தான். ஏன்னா நீங்கள் ஆல் த்ரூஅவுட் த லைஃப் டாப்பராக இருந்தாலும் இந்த எக்ஸாமில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குன்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. பட் அதையும் தாண்டி நான் அச்சீவ் பண்ணணும்னா எனக்கு அந்த விடாமுயற்சி, சஸ்டெயின்ட் எஃபர்ட், இன்டெலிஜென்ட் ஹார்ட் ஒர்க்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு தரம் முடியல, ரெண்டாவது தரம் முடியல. கிட்டத்தட்ட நான் 2005 இன்ஜினியரிங் முடித்த பிறகு 2010, அதாவது 2009 எக்ஸாம், அப்போ 4 வருஷம் கேப் இருந்தும் என்னால் சாதிக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு அந்த சஸ்டெயின்ட் ஹார்ட் ஒர்க் தான் காரணன்றதை நான் நல்லாவே உணர்றேன். ஆனால் சின்ன குழந்தையிலேருந்தே நான் முடிவு பண்ணது வந்து ஐஏஎஸ் தான் ஆகணுன்றது வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் வில், இது தான் ஆகணுன்ற ஒரு முடிவோடு தான் இருந்தேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து இராணுவத்தில் இன்ஜினியராக இருப்பாங்க. அப்போ அவங்க மேலதிகாரிங்கள்லாம் வந்துட்டு நிறைய பேர் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. அதில் குறிப்பாக வந்துட்டு நான் ஒரு 7-8 வயசாக இருக்கிறப்போ இந்தியன் டிஃபென்ஸ் அக்கவுண்ட் சர்வீஸ்லேருந்து மேடம் ஒருத்தர் வந்து டெல்லியிலேருந்து வந்திருந்தாங்க. அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு வயசு வந்து ஒரு 27-28 வயசு தான் இருக்கும். ஆனால் அப்பாவோட பாஸே வந்துட்டு அவரை வந்துட்டு வாங்க உட்காருங்க, ரொம்ப வந்து பணிவோடு நடந்துட்டாங்க. அப்போ வந்து அந்த சின்ன மனசில், எனக்கு சின்ன வயசில் அந்த போஸ்ட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக நம்மளால் சொசைட்டியில் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும், அப்போ தான் நம்மளுக்கு ஒரு தக்க ரெஸ்பெக்ட் கிடைக்கும்ன்ற ஒரு மனசுலேயே அது எனக்கு பதிஞ்சதுனால தான் நான் சின்ன வயசுலேருந்தே முடிவு பண்ணது வந்து நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி, அதில் வந்து சிவில் சர்வீசஸ் குறிப்பாக எழுதி, அதில் ஐஏஎஸ் தான் ஆகணுன்ற ஒரு முடிவோடு தான் இருந்தேன். ஸோ அதனாலேயே வந்துட்டு நான் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய படிப்புலாம் பார்த்திங்கன்னா, அப்பா இராணுவத்தில் இன்ஜினியராக இருந்ததுனால 10ஆம் வகுப்பு வரைக்கும் கேவியில் இருக்கிற கேந்திரிய வித்யாலயான்னு சொல்லக்கூடிய ஸ்கூல்ஸில் தான் நடந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு 11th 12th வந்து திருச்சியில் இருக்கிற கூடிய ஆர்எஸ்கே ஸ்கூல், ஆர்எஸ்கே ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பண்ணேன். அதுக்கப்புறம் டிகிரி வந்துட்டு தஞ்சாவூரில் இருக்க பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டியில் வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் பண்ணினேன். சிவில் இன்ஜினியரிங் பண்ணப்போ எனக்கு வந்து கோல்டு மெடல் வாங்கிட்டு யூனிவர்சிட்டி டாப்பராக இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய மேல் படிப்புக்கு உண்டான வாய்ப்புகள் வந்தது. ஆனால் அதெல்லாம் ஒரு எண்ணமாக இல்லை, அதாவது மேல் படிப்புக்கு போகணும், இல்லை வேறு ஒரு படிப்புக்கு போகணும், வேறு ஒரு வேலைக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு அப்போ இல்லை. ஏன்னா கண்டிப்பாக நம்ம வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் தான் எழுதணும், அதுவும் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் தான் எழுதணும், ஐஏஎஸ் தான் ஆகணுன்ற ஒரு வைராகியம்னு சொல்லலாம், பட் கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அதனால தான் வேறு எந்த ஒரு படிப்பும் மேல் படிப்புக்கு போகாமல் 2005 நான் வந்து என்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் 1 வருஷம் உட்காந்து வெறும் யூபிஎஸ்சிக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் மட்டுமே பண்ணினேன். நான் 2005 அட்டெம்ப்ட் கொடுக்கல. ஸோ 1 வருஷம் உட்காந்து கடுமையான படிப்பு, எப்போவுமே படிப்பு, அதாவது அதுக்காக 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் 15 மணி நேரம் படிக்கணுன்றது கிடையாது. பட் சிந்தனை ஃபுல்லாக படிப்பில் இருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். வேறு எந்த விதமான ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருந்ததில்லை. அப்போ 2006 நான் அட்டெம்ப்ட் கொடுக்க ஆரம்பித்தேன். இந்த சமூகத்தில் வந்து இன்றைக்கு வரைக்குமே வந்து பெண்களை வந்து ஒரு செகண்டரி சிட்டிசனாக தான் பார்க்குறாங்க. அது என்னென்ன இன்னும் இந்த காலத்துலேயும் அது வருது. ஈவன் இன்ஃபேக்ட் இப்போது நான் படிக்கிற காலத்து வரைக்குமே அதை தான் சொல்லுவாங்க, சரி படிப்பு முடிச்சிச்சு, அடுத்தது கல்யாணம், ஏன் இன்னும் பண்ணாமல் இருக்கிற, 25 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, ஏன் இன்னும் பண்ணாமல் இருக்கிறேங்கிற மாதிரிலாம் ஒரு கேள்வி வந்துச்சு. இன்னமும் படிச்சுக்கிட்டேவா இருக்குது, இன்னும் எத்தனை நாள் தான் படிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி வந்திருக்கு. அது வரைக்கும் வந்து அதுவும் ஒரே பெண் குழந்தை இருக்கிறதுனால ஒரு பொண்ணு தானே, அதுக்காக போய் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு தாண்டி இன்றைக்கி ஒரு அச்சீவ் ஆனதுக்கப்புறம் வந்து பரவாயில்லையே உன் பொண்ணு இவ்வளோ தூரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி, அப்போ அதாவது அந்த அளவுக்கு அந்த எந்த அளவுக்கு நம்மளை ஏற்றி அந்த இறக்கி அந்த சமூகம் பேசிச்சோ அதே சமூகம் இன்னைக்கு ஏற்றி வச்சு பேசுது. ஸோ அது வந்து ஒரு அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது ஃபெயிலியர் இஸ் அ ஃபெயிலியர் டில் யூ ஃபெயில் டு எனி லேர்ன் ஃப்ரம் தட் ஃபெயிலியர். அந்த ஒரு பல வருஷங்கள் ஃபெயிலியர் வந்து ஒரு சக்ஸஸ் ஆனோடனே அது வந்து காணாமல் போயிடும். நீங்கள் 10 வருஷமாக ஃபெயிலியராக இருந்தால் கூட ஒரு வெற்றி வந்துச்சுனாலே, இந்த அதாவது யூபிஎஸ்சி மாதிரி ஒரு வெற்றி வந்துச்சுனாலே அத்தனை வருஷங்களோட ஃபெயிலியர்ஸை வந்து அழிச்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பேரண்ட்ஸ்க்கு பட்ட கஷ்டத்தையும் அது அழிச்சிடும். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்காக கஷ்டப்பட்டுருக்கப்போ அந்த ஒரு சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து த
தளர் நிமிர்ந்து நிற்க வைக்கும். ஏன்னா அந்த சக்ஸஸ், அதாவது நான் செலக்ட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு மீட்டிங்கில் போய் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறப்ப எங்கள் அப்பாவை வந்து பேச கூப்பிட்டப்போ அவர் ரொம்ப இமோஷனல் ஆகிட்டு அதான் சொன்னார், இது வரைக்கும் என்னை வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏன் ஒரு பொண்ணை வந்து இவ்வளோ தூரம் படிக்க வைக்கிறீங்க, பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாமே எதுக்கு இவ்வளோ தூரம்னு. இன்றைக்கி அதே வந்து பரவாயில்ல உங்க என் பையனாலலாம் அச்சீவ் பண்ண முடியாது உன் பொண்ணை அச்சீவ் பண்ணிருச்சேன்னு சொல்கிறப்போ வந்து எனக்கு ரொம்ப இமோஷன் ஆகிடுச்சு, இமோஷனல் ஆகிட்டேன். சரி நம்ம பொண்ணு வந்து நம்ம அது மேலே வச்ச நம்பிக்கையை வந்து வீண் போக வைக்கல, கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணிடுச்சுன்னு சொல்லி பேசினார். ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அவர் வந்து என்கிட்ட சொல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறாரு, மனதளவில் வந்து நம்ம பொண்ணு சாதிக்குமோ சாதிக்காதுன்னு அவருக்கு மனசில் என்றைக்குமே கேள்வி இருந்ததே இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு அவர் வந்து சொசைட்டினால் புண்பட்டுக்கப்பட்டிருக்காருன்னு அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம சொசைட்டியில் வந்துட்டு ரொம்ப அதான் அது ஒருத்தர் ஏற்றி வைக்கிறாங்கன்னா பத்து பேர் இழுக்க தான் செய்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பேரண்ட்ஸ் படக்கூடிய கஷ்டங்கள் நிறைய இருக்குது, அதுவும் ஸ்பெஷலி கேர்ள் சைல்டு, பெண்கள் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நிறைய கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷன் மாறணும். அதுவும் என்னையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஐ எம் த ஒன்லி சைல்டு. ஸோ எங்கள் அம்மா அப்பாவுக்கும் நான் ஒரே குழந்தை. ஸோ என்ஜினியரிங் முடித்தோடனேயுமே ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு சொசைட்டியில் கேட்குற க்வெஸ்சன் வந்து எப்போ கல்யாணம் பண்ணுறாங்க, ஏன் இன்னும் இன்னும் வயசாகிட்டே போகுது இன்னும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலையான்ற மாதிரி தான் கேட்பாங்க. பட் எங்கள் அம்மா அப்பா அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நீ கல்யாணம் பண்ணுறதெல்லாம் அடுத்த கட்டம், நீ ஃபஸ்ட்டு வேலை வாங்கணும், அதுவும் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் உன்னோட குறிக்கோளான இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணணும், ஒரு வேலை வாங்கணும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ பெண்கள் முன்னோக்கி வரணும், அதாவது முன்னே வரணும், இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமில் வரணும்னா பெற்றோர்களுக்கு தான் நான் வந்து வேண்டுகோள் விடுப்பேன். தயவு செய்து உங்கள் மகள்கிட்ட உன்னால் முடியுமா, நாங்கள் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம்னு ஒரு தரம் சொல்லுங்களேன். தயவு செய்து உங்கள் லைக் கண்டிப்பாக அந்த மாதிரி சொல்லுங்கள். உங்கள் பொண்ணு கண்டிப்பாக சாதிக்கும், அது வந்து அதுக்கு உண்டான வெற்றி, அதுக்கு உண்டான முன்னே இருக்க அடுத்தக்கூடிய இருக்கக்கூடிய லைஃப் எல்லாமே இந்த வேலை மூலமாக தான் டிபெண்ட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் அந்த டிபெண்ட் வந்து கண்டிப்பாக அந்த விதமான சக்ஸஸ் வந்து அந்த பேரண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்னால தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ பெற்றோர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், தயவுசெய்து உங்கள் பெண் குழந்தையின் படிப்பை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த குழந்தை சாதிக்கும், அதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருக்கணும், நீங்கள் தான் சப்போர்ட்டாக இருக்கணும். அடுத்த ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் நம்ம சொசைட்டியில் சொல்லணுன்னா, ஒருத்தர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா பத்து பேர் நம்மளை கீழே பிடிச்சி இழுப்பாங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க கண்டிப்பாக உன்னால் முடியுமா நீ வந்துடுவேமான்னு, பட் பத்து பேர் இதெல்லாமா சாதிக்க போகுது, இந்த பொண்ணெல்லாமா சாதிக்க போகுது, இந்த பையனாக போய் அதுவும் யூபிஎஸ்சியில் எழுதி ஐஏஎஸ்ஸாக வரப்போகிறாங்களா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுவும் எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஊரில் ஒரு வேற நக்கலாக சொல்லுவாங்க, பெரிய கலெக்டரு அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த இந்த போஸ்ட்டோட ஒரு இம்பார்ட்டன்ஸ், இந்த பதவியோட ஒரு முக்கியத்துவம். அதனால தான் அது ஒரு பொறாமையில் சொல்லுவாங்களா இருக்கும். அதை வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக அதை வந்து ஆமாம் நான் கலெக்டர் தான் ஆக போகிறேன் அப்படின்னு ஒரு தைரியமாக அதை இவங்களை எவ்வளோக்கு எவ்வளோ கிண்டல் அடிக்கிறாங்களோ அதை வந்து ஒரு என்னால் கண்டிப்பாக முடியும், ஏன் என்னால் முடியாதுன்னு ஒரு தைரியமாக எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். பெற்றோர்கள் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா சொசைட்டியில் வந்து ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக தான் பார்ப்பாங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் என்னாச்சு ரிசல்ட் என்னாச்சு ரிசல்ட்டுன்னு கேட்பாங்க. இதே நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அடுத்த தரத்துலேருந்து நீங்கள் எங்கே போஸ்டிங்னு கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க குழந்தை சாதிச்சிருக்கோ இல்லையோ தெரியல இல்லைங்களா. ஸோ அந்த விதத்தில் சொசைட்டி வந்து நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய நேரங்களும் இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்ஃபிடென்ஸாக இருக்கணும். உங்கள் பெற்றோர்களையும் இதில் வந்துட்டு நீங்களும் உங்கள் பெற்றோர்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு சில நேரம் புரியாமல் இருக்கலாம், ஏன் நம்ம பொண்ணு சப்போர்ட் இன்னும் அச்சீவ் பண்ணல, ஏன் நம்ம பையன் இன்னும் வேலை வாங்கலைன்றது அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஸோ யூபிஎஸ்சி மட்டும் இல்லை, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எழுதினாலும் சரி, குரூப் ஒன் குரூப் டூ எது எழுதினாலும் சரி, கண்டிப்பாக அதில் வந்து விடாமுயற்சியாக நீங்கள் பண்ணினீங்கன்னா தான் உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். அதில் வந்து உங்கள் பெற்றோர்களையும் ஒரு பார்ட் ஆக்கிக்கோங்க, அப்போ தான் உங்களால் இதில் வந்து ஆஸ் அ ஃபேமிலி சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ அதில் 2006 நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்குறப்போ நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாங்க, ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியாது, அதுவும் திருச்சியிலேருந்தே படிச்சுட்டு கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாதுன்னெலாம் நிறையா சொன்னாங்க. சரி, அதுவும் ஆனால் அந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்குறப்போ நம்ம கொஞ்சமாவது நம்மளுக்கு மனசில் பதியும், நம்மளால் முடியுமோ முடியாதோ அப்படின்ற ஒரு சிந்தனை வரும். இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு எழுதினேன். அப்போ எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், அது எப்படி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸ்க்காக அவசரமாக போய் சென்னையில் போய் உட்காந்து நம்ம படிக்க ஆரம்பித்தப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு விதமான பயம் இருந்துச்சு, ஐயோ நம்ம இன்னும் ப்ரிலிம் மெயின்ஸ்க்கு படிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் எழுதினேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் ஒரு மார்க்கில் வந்து எனக்கு இன்டர்வியூக்கு கால் வராமல் போயிடுச்சு.
ஸோ முதல் முயற்சி வந்து தோல்வியில் தான் முடிஞ்சதுன்னு சொல்லணும். ஏன்னா யூபிஎஸ்சின்றது மூணு கட்டமாக நடக்கும். அதில் எந்த கட்டத்தில் நீங்கள் ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தான், அது ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்ஸாக இருந்தாலும் சரி, இன்டர்வியூ இருந்தாலும் சரி. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதல் முயற்சியில் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியல. என் வாழ்க்கையில் சந்தித்த முதல் தோல்வினா அதுன்னு தான் சொல்லணும். அதனால் ஒரு பெரிய ஒரு வாரத்துக்கு என்னால் நம்பவே முடியல. கண்டிப்பாக நம்ம கூட எப்படி ஃபெயில் ஆக முடியும், நம்மளால் முடியலையா அப்படின்ட்டு ரொம்ப டிப்ரெஷனாக தான் இருந்துச்சு. பட் அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரக்கூடியது என்ன வாய்ப்பு வந்துச்சுன்னா, எனக்கு ஒரே நாளில் ரெண்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துருச்சு. ஸோ ஏன் அதுக்கு என்ன காரணம்னா, அந்த ஒன் இயர் நான் சொன்னேன் இல்லைங்களா, 2005 நான் இன்ஜினியரிங் முடித்தேன். ஸோ 2005 2006 2005 வரைக்கும் கடும் முயற்சி, அதாவது படிப்பை தவிர வேறு எதுவுமே பண்ணினது கிடையாது. அது அதை தான் சொன்னேன். ஆனால் அதுக்காக ஒரு நாளைக்கு 18 படித்தேன், 15 படித்தேன்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் படிக்கிற டெக்னிக் வேறையாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்டென்சிவாக ஒரு 5 படிக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய மைண்டுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக உருவாக்கும். ஸோ அட் அ ஸ்ட்ரெச் வந்து ஒரு 2 மேலே நான் படிக்க மாட்டேன். ஸோ அட் இன்ன டே வந்து ஒரு 7-8 படிப்பேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு வருஷம் வந்துட்டு ஃபுல்லாக படிப்பு 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 தான். அது அந்த படிப்பு முடிச்சுட்டு 2006 நான் ப்ரிலிம்ஸ் கொடுத்தேன். அதே நேரத்தில் SBI பேங்க் ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கும் எக்ஸாம் எழுதியிருந்தேன், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட எக்ஸாமும் எழுதியிருந்தேன். ஸோ ரெண்டுமே எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த அப்போது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து என்னைக்கு மெயின்ஸ் எக்ஸாமில் நான் கிளியர் ஆகலைன்னு சொல்லி ரிசல்ட் வந்துச்சோ அன்றைக்கிங்க என் கையில் எனக்கு அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடச்சிது. ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ப்ராபப்ளி சரி இந்த வழி இல்லைன்னா அந்த வழி நம்மளுக்கு இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் வந்துச்சு. பட் அடுத்த அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரியதாக இருக்கும். 2007 எக்ஸாம் எழுதினப்போ 543 ரேங்க் நான் வந்துட்டேன். அப்போது எல்லாத்துக்கும் நான் செலக்ட் ஆகிட்டேன்னு தெரிஞ்சிச்சு, என் வேலை செஞ்ச இடத்துலையும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. பட் என்னையா ட்ரைனிங்க்கு கூப்பிடலை, ஏன்னா எதுவும் சுப்ரீம் கோர்ட் கேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு 540 வரைக்கும் அவங்க வந்து ட்ரைனிங்க்கு கூப்பிடுறாங்க. 541, 2, 3 ரெண்டாவது ரேங்கில் நான் இருக்கிறேன், என்னை வந்து கூப்பிடல. ஸோ அப்போ தான் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப டிப்ரெஷன் ஆச்சு. எப்படி நம்மளுக்கு ஏதாவது சொசைட்டி எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல, கூட இருக்கிறவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்போ தான் வந்துட்டு முடிவு பண்ணேன், சரி நம்ம மேபி பல விஷயங்களில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ, அதாவது சில டைம் நம்மளை வந்து கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டால் தான் நம்ம வந்து நீந்த கற்றுக்குவோம். ஸோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை கூட ரிசைன் பண்ணிவிட்டு, இதுக்கு மட்டும்தான் எனக்கு ஃப்யூச்சர், இதை விட்டால் வேறு எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டேன். ஒரு தடவை நம்ம ஃபுல் எஃபர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு நான் ரிசைன் பண்ணணும்னு முடிவு எடுத்தப்போ வந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது எங்கள் பேரண்ட்ஸ், எங்கள் அப்பா தான் மெயின்லி. சரி என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய சப்போர்ட் ஃபேக்டராக இருந்தார். பட் அந்த மாதிரி முடிவு எல்லாத்தாலும் எடுக்க முடியும்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு ஒன்றுமே பேக்கப்பே இல்லாமல் திருப்பி எக்ஸாம் எழுதணுன்றது வந்து கைண்ட் ஆஃப் அ ரேஷ் டிசிஷன். பட் சில டைம் ரிஸ்க் எடுக்காமல் நம்மளால் சாதிக்கவும் முடியாது. ஸோ என்னால் முடிஞ்சிருக்குமான்னு அன்னைக்கு நான் நம்பினேன். பட் இப்போ யோசிக்கிறப்போ அது வந்து ஒரு பெரிய ரிஸ்க்குன்னு தான் யோசிக்கிறேன். பட் அந்த ரிஸ்க் எடுக்கலைனாலும் என்னால் கண்டிப்பாக வேறு வழியே இல்லை அப்படின்ற படித்தப்போ தான் எனக்கு அந்த ஒரு சக்ஸஸோ அந்த ஒரு பாயிண்ட்டோ வந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம நிறைய நேரம் நினைப்போம், சரி நம்மளுக்கு தான் இது இருக்கே, இது இல்லைன்னா அது இருக்குது, அதனால் என்ன படித்து பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வேலையில் இருக்கிறப்போ அப்போ இருக்கிறப்போ நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை சம்பளம் வருது, சரி சார் அட்டெம்ப்ட் எழுதி பார்ப்போம், வேலை வந்தால் சரி இல்லைனாலும் தான் நம்மளுக்கு தான் வேலை இருக்கேன்னு ஒரு காம்ப்ளசன்சி வந்துடும். ஸோ அது இல்லாமல் இருக்கணும்னா வேறு வழியே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்போது. ஸோ இது கண்டிப்பாக நம்ம சாதிச்சு தான் ஆகணும், படித்து தான் ஆகணும், வேலை வாங்கி தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் வந்தப்போ ப்ராபப்ளி அது ஒரு இன்ஹெரண்ட் ஃபியர் இருந்துச்சு. பட் அந்த ஃபியரையும் தாண்டி கண்டிப்பாக நம்ம அந்த ஒரு வெறி வந்துச்சுன்னு சொல்ல வரணும். ஸோ அந்த வெறி வந்ததுக்கு காரணம் அந்த ரிசனேஷன் தான் நான் நம்புகிறேன். 2009 எக்ஸாம் கொடுத்தேன். அப்போ தான் வந்து ஃபுல் அட்டெம்ப்ட், ஃபுல் வேறு எதை பற்றியும் யோசிக்கல, இதை தவிர நம்மளுக்கு வழியே இல்லைடா அப்படின்ட்டு பயங்கர உட்காந்து இதுக்குன்னே ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணி எழுதினேன். ஸோ அந்த அட்டெம்ப்டில் தான் எனக்கு 2009 நடந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் தான் எனக்கு ஆல் இண்டியா லெவலில் 12th ரேங்க் வந்துச்சு, தமிழ்நாடு லெவலில் 1st ரேங்க் வந்துச்சு. ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் அந்த பேசிஸில் அப்போ அதுலேயும் ஒரு பெரிய ஒரு கோயின்சிடென்ஸ் என்ன சொல்லணும்னா, எந்த ஸ்டெப்லேயும் நான் வந்துட்டு ரிசர்வேஷனை யூஸ் பண்ணல. அதாவது நான் வந்து OBCல அப்ளை பண்ணியிருந்தேன், பட் எந்த ஸ்டெப்லேயும், அதாவது ப்ரிலிமினரி மெயின்ஸ் அண்ட்
இன்டர்வியூ எதுலேயுமே வந்து ரிசர்வேஷன் யூஸ் பண்ணாமே டாப்லேயே வந்திருந்தேன். ஸோ அதை வந்து ஓபிசி ஸ்டார்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த வருஷம் வேகன்சியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு இன்சைடர் ஜென்ரலுக்கு மட்டும்தான் இடம் இருந்துச்சு, ஜென்ரல் ஓபிசிக்கோ ஜென்ரல் அதர் காஸ்ட்டுக்கோ கிடையாது. ஸோ நான் ஓபிசியில் இல்லாமல் ஜென்ரல் கேட்டகரியில் கன்சிடர் பண்ணப்பட்டதுனால எனக்கு தமிழ்நாடு கேடர் கிடச்சிது. அது எனக்கு ரொம்ப ஒரு பாக்கியமாகவே கருந்துறேன். ஏன்னா நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறப்போ இந்தியாவில் எங்கே வாய்ப்பு வந்தாலும் நம்ம போய் ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு ஒரு மெட்டாலிட்டியில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் நான் வளர்ந்ததும் படித்ததும் ஃபுல்லாகவே நார்த் இந்தியாவில் இருந்ததுனால சரி எங்கே வந்தாலும் நம்ம கண்டிப்பாக போய் சர்வ் பண்ணலாம்னு இருந்தோம். பட் அதே வந்து வாய்ப்பு நம்ம ஊரில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து அது வந்து ஒரு பாக்கியமாக தான் சொல்லணும். அதுவும் இந்த மாதிரி ஒரு கோயின்சிடென்ஸ்னால ஒரு நூல் இலையில் தமிழ்நாடு கிடைச்சிது. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நான் தமிழ்நாடுக்கு வந்து இப்போது கடந்த 10 வருஷமாக சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சர்வீஸ் ஆரம்பித்தப்போ வந்து அசிஸ்டன்ட் கலெக்டர் காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் ட்ரைனிங் முடித்த பிறகு ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து சப் கலெக்டர் கடலூர் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சென்னை கார்பரேஷனில் வந்து டெப்டி கமிஷனர் எஜுகேஷனாக ஒரு வருஷம் வேலை செஞ்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டெப்டி செக்ரட்டரி ஃபுட் கோஆப்ரேட்டிவ்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஃபுட் அண்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு 1.5 வருஷம் டெப்டி செக்ரட்டரியாக வேலை செஞ்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கடைசி இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜாயின்ட் கமிஷனர் ரெவென்யூ அண்ட் ஃபினான்ஸ் சென்னை கார்பரேஷனில் போஸ்டிங் போட்டாங்க. அதையும் ஒரு 2.5 வருஷம் என்னோடய முழு திருப்திக்கு அங்கே வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் இப்போ அடுத்தபடியாக எனக்கு வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்துட்டு ஸ்பெஷல் ஆஃபீஸராக போஸ்டிங் போட்டாங்க. அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தை உருவாக்குறதுக்கு உண்டான வேலை, மாவட்ட வரையறையிலேருந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செட்டப் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் உண்டான ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த இந்த போஸ்ட் வந்து ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. ஏன்னா அடிப்படை வசதி எதுவுமே இல்லை, வீடு முதற்கொண்டு எதுவுமே இல்லை. இருந்தாலும் அது வந்து ஒரு சவாலாகவே எடுத்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மாவட்டம் உருவாச்சு. டிசம்பரில் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் அறிவிப்பாகி இனாக்ரேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த மாவட்டத்தோட முதல் ஆட்சியராக பதவி ஏற்றுக்கொண்டேன். அது வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான நேரம். ஏன்னா எப்படி வந்து ஒரு தாய் வந்து குழந்தைய வந்துட்டு பெற்று எடுப்பாங்களோ அதே மாதிரி எனக்கு வந்து மயிலாடுதுறை மாவட்டம் அவ்வளோ ஒரு இட்ஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளோ தூரம் அதை வந்து உருவாக்குறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் எடுத்து அது கடைசியாக வந்து மாவட்டமாக உருவானப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு வந்து மயிலாடுதுறை மாவட்டம் வந்து முதல் தடவையாக ஆட்சித்தலைவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் தான் கிடச்சிது. மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் நான் அதோட முதல் ஆட்சியர். ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன் தான் சொல்லணும். எனக்கு வந்து மயிலாடுதுறை மாவட்டம் ஒரு சிறப்பான ஒரு அனுபவம். ஸோ கடந்த ஒரு 6 மாத காலமாக நான் முதல் ஆட்சியராக இப்போ பணியில் இருக்கிறேன். இப்போ இன்றைக்கி சமூகத்தில் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் பெற்ற பெற்றோர்களுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஐயோ பெண் குழந்தையாக பிறந்தோன்னு அப்படின்னு கேட்பாங்க. அதுலேயும் ஒரு குழந்தை இல்லாமல் ரெண்டு குழந்தையும் பெண் குழந்தையாக இருந்தால் அதுலேயும் அதுக்கும் மேலே கேட்பாங்க. ரெண்டுக்கு மேலே இருந்தால் சொல்லவே வேண்டாம், எல்லாமே பொண்ணுங்களா, எல்லாமே பெண் குழந்தைங்களாங்கிற ஒரு பரிதாபமாக பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்போ நான் வந்து ஒரே குழந்தை, அதுவும் பெண் குழந்தைன்றப்போ எங்கள் பேரண்ட்ஸும் அதே மாதிரி தான் அனுபவிச்சிருப்பாங்கங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. அதை வந்து இந்த நம்ம சமூகம் கொஞ்சம் மாற்றிக்கணும் அவங்களோட மாற்று கருத்தை. ஏன்னா அதாவது கருத்தை பெண்களால் முடியாதது ஆண்களால் முடியுன்றது எந்த வேலையுமே கிடையாது. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அத்தனை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து என்னோட பர்சனல் ஸ்ட்ரகிள்ன்றதும் அதே தான் இருக்குது. ஏன்னா என் ஸ்ட்ரகிள்ன்றதோட எங்கள் பெற்றோர்களோட ஸ்ட்ரகிள் தான் நான் அதை சொல்லணும். ஏன்னா எதையுமே என் வரைக்கும் அவங்க கொண்டு வந்ததே கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்சது நல்லாவே, ஸ்பெஷலி நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள்தலேருந்து ஆரம்பித்து நம்ம சொந்தக்காரங்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே வந்து இதை தான் கேட்பாங்க. சரி அடுத்தது என்ன, உனக்கு தான் ஒரே குழந்தையாச்சு, அதுவும் பெண் குழந்தையாச்சு, ஏன் அதை போய் இவ்வளோ படிக்க வைக்கிற, அது பேசாமல் எதுக்கு இன்ஃபேக்ட் சிவில் இன்ஜினியரிங் சேர்த்தப்பவே கூட கேட்டிருக்கிறாங்க, எதுக்கு சிவில், ஏன் வேறு ஏதாவது ஈஸியான கோர்ஸ் சேர்த்துருக்கலாமே, வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்துருக்கு சேர்த்துருக்கலாமேன்றதெல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் எந்த விதத்துலையும் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு பிடிக்கிறத அதை செய்து அதுக்கு வந்து நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோன்றதை ரொம்பவே சப்போர்ட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து மெசேஜ் வந்து ஆஸ்பிரண்ட்ஸோடு அவங்க பெற்றோர்களுக்கு தான் போய் சேரணும். தயவுசெய்து உங்கள் பெற்றோர்கள் வந்து உங்கள் குழந்தைங்க மேலே நம்பிக்கையை வைங்க. அதுவும் பெண் குழந்தைங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஆண் குழந்தையோட ரொம்பவே வெறியாக இருக்கும். ஏன்னா அந்த சமூகம் அந்த அளவுக்கு சொல்லி சொல்லியே அதை ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கும். நீ ஒரு பொண்ணாக இருக்கியே, இதே வந்து ஒரு பையனாக இருந்தால் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்குமே, நேரம் வந்து சம்பாதிக்க போயிருப்பாங்களே அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் பொண்ணு வந்து உங்கள் பையனோட ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு, ஒரு குழந்தை, கண்டிப்பாக அது மேலே ஒரு நம்பிக்கை வைங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றியை வந்து உங்களுக்கு சமர்ப்பிக்கும். ஸோ அதனால் சப்போர்ட்டிவாக இருக்கு, சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடரை கொண்டு வருவீங்க.
அதே மாதிரி பாகுபாடு காட்டவே தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சமூகத்தில், இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் ஈக்குவலாக இருக்குது. நீங்கள் காட்டுற பாகுபாடுனால தான் அதோட கெப்பாசிட்டி வந்து வேரியேஷன் ஆகுது. ஒரு பொண்ணால் சாதிக்க முடிகிறது கண்டிப்பாக வந்து உங்கள் பையனால் முடியாதது கூட உங்கள் பொண்ணால் முடியும். ஸோ அந்த விதத்தில் தயவுசெய்து உங்கள் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறது தான் என்ன, நான் எங்கே போனாலும் இன்றைக்கும் அதை தான் சொல்கிறேன். பெண்களை படிக்க வைங்க, உங்கள் பெண்ணால் கண்டிப்பாக முடியும். அதை வந்து எந்த விதத்துலையும் ஒரு ஊனமாக நினைக்காதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்மளோட சமூகம் நினைக்குது, ஐயோ பெண் குழந்தை பிறந்துருச்சே, இப்போது நம்ம கல்யாணத்துக்கு இவ்வளோ வரதட்சணை கொடுக்கணுமே அப்படி இப்படின்றதெல்லாம் நினைக்கிறாங்க. ஸோ கல்யாணத்தை தாண்டி கல்யாணத்தை பற்றி அப்புறம் ஸோ யோசிக்கலாம். ஆனால் அவங்களோட எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நீங்கள் கல்யாணத்தை பண்ணி உங்களோட பாரத்தை குறைக்கணும்னு நினைக்கிறதோட அதை நல்ல ஒரு வேலைக்கு அனுப்பிச்சிங்கன்னா அது வாழ்க்கை ஃபுல்லாக தன்னுக்கு, அதாவது ஒரு இண்டிபெண்ட் இண்டிவிஜுவலாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் உங்கள் பெண் குழந்தைங்கள படிக்க வைங்க. அடுத்தது வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக உன்னால் முடியுமா அப்படின்னு ஒரு ஊக்குவிச்சா கண்டிப்பாக உங்கள் பெண் குழந்தை வெற்றியை சமர்ப்பிக்கும். அது வந்து என்னோட ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப். அதாவது நீ பொண்ணோ பையனோ அதை ஒரு குழந்தையாக பார்த்தீங்கன்னா தான் அது ஒரே மாதிரி பார்த்து அதுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் பொண்ணும் சரி உங்கள் பையனும் சரி ரெண்டு பேருமே சாதிப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி என் பையனால் தான் முடியும் பொண்ணால் முடியாதுங்கிற மாதிரி நீங்கள் ஒரு வளர்க்குறப்பையிலேருந்தே அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொண்டு வர்றப்ப தான் சொசைட்டியில் இருக்கிற பல பிரச்சனைகள், வேறு விதமான பிரச்சனைகள் கூட உருவாகுது. பையனால் முடியும் பொண்ணனா வீட்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை மாறணும். அதுதான் வந்து இந்த எக்ஸாம் நோக்கத்தில் மட்டும் இல்லை, பல சோஷியல் ப்ராப்ளம்ஸுக்கும் அதுதான் மெயின் காரணம். எங்கள் வீட்டில் பையன் இருக்கிறான்னு சொன்ன குடும்பத்துக்கும் என் வீட்டில் பொண்ணு இருக்குதுங்கிற குடும்பத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதாவது பெண்களை வந்து பெண்களை வந்துட்டு நல்லா ஊக்குவிச்சு படிக்க வச்ச பேரண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதே வந்து எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், எனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு கர்வமாக வாழ்ந்த குடும்பம்லாம் இன்றைக்கி அடியோடு காணாமல் போன இன்ஸ்டன்சஸும் இருக்குது. அதுக்கு வந்து காரணம் வந்து தேவையில்லாத வீம்பு கொடுத்து அந்த பசங்களை வளர்க்குறதும், அந்த பொண்ணு மேலே அந்த இந்த பக்கம் இருக்கிற அந்த பெண் மேலே அவங்க பேரண்ட்ஸ் வச்சுருந்த நம்பிக்கையும் தான் காரணம். ஸோ ஒப்பிட்டு பார்க்குறப்போ இது நல்லது இது கெட்டதுன்னு நான் சொல்ல வரல. ரெண்டு பேர்த்தையுமே ஈக்குவலாக வளர்த்துருந்தா கண்டிப்பாக ரெண்டு பேர்த்தாலையுமே அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பாக அந்த சொசைட்டியில் மாறணும்னா அந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் வந்து தன்னோட குழந்தைங்கள வளர்க்குற விதத்தில் வந்து நிறைய சேஞ்ச் கொண்டு வரணும். அதாவது பெண்களாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி ஈக்குவலாக வளர்க்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது படிப்பு விஷயத்தில் மட்டும் இல்லை, பல விஷயங்களில் வந்து அந்த டெவலப்மெண்ட் அப்போ தான் வரும், நம்ம சொசைட்டி அப்போ தான் இம்ப்ரூவ் ஆக முடியும்.